ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானல் போயிருந்தோம். அதை தான் வந்து இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது எப்போ எடுத்தது, கொடைக்கானல் எப்போ போனதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் எண்டில் போனோம். சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருந்தோம். சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப க்ரௌட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் எண்டில் பிளான் பண்ணி போயிருந்தோம். அப்புறம் ஏன் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த விலாகில் நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாேருக்கும் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் ட்ராவல் அப்படின்னாலே கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் அவளுக்குமே வந்து மோஷன் சிக்னஸ் இருக்கும், வாமிட் வர மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாள். சம்டைம்ஸ் வாமிட்டும் எடுத்துருவாள். ஆனால் இப்போ வந்து அந்த சிக்னஸ் இருக்குது, இருந்தாலுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி விவரம் தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவளுக்கும் வந்தனால கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். 1.5 வயசில் போனது, அவள் 1.5 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5.75 ஆயிடுச்சு. இப்போ போகிறப்பையும் நல்லா என்ஜாய் பண்ணால். கொடைக்கானல்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டான ஸ்பாட்டு. ஸோ அங்கேயே பக்கம் வேறையா சாரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல்னால் எப்பயும் வந்து அந்த லேக்கை சுற்றிட்டு குணா கேவ், அப்புறம் இந்த எக்கோ ஸ்பாட்டு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் க்ரௌட் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு அப்படிங்கிறனால. இந்த தடவை நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அது வந்து கொடைக்கானல்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே. ஸோ அங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க இவங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ரூம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனோனால டைம் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 11:30, 12 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அங்கே போயிட்டு வரணுன்னாலும் வந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரூம் பார்த்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே போகலாம், மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரி அப்போது இன்னும் ஹாஃப் டே இருக்குல்ல, சரி வழக்கம் போல் லேக்குக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கை சுற்றி பார்க்குறதுக்காக அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, போட்டிங் தான் அங்கே இருக்குது, அப்புறம் ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லேக் பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ ஈஸியாக இருந்தது லேக்குக்கும் போகிறதுக்கு. போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நைட் வந்து ஆஸ் யூஷுவல் டின்னர்லாம் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெசார்ட்லேயே, நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு இயர்லியாகவே படுத்தாச்சு. கேம்ப் ஃபயரு இது எல்லாமே அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷாப் வந்து போகிற ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு நார்மலான ஒரு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டெக்கரேட்டிவ் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா 850 போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அமேசானில் ரொம்ப கம்மி தான். கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் கம்பேர் பண்ணோம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட்னாலே இப்படி தான், அங்கே எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ரூமுக்கு ரீச் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தனால பிளான் அப்படியே மாறிடுச்சு. ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வந்து பாப்பா ஹஸ்பண்டும் வழக்கம் போல் போயிட்டாங்க. கொடைக்கானல் போனாலே ஹார்ஸ் ரைடிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் செட் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணிவிட்டு போட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ஐ மீன் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அது வந்து போகவே ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகிடும், திரும்ப இறங்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப லேட் ஆயிடும், ஈவினிங் வந்து ரொம்ப இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. மார்னிங் வந்து நம்ம சும்மா வாக்கிங் மாதிரி போகலாம்,
அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, அந்த டயர்ட்னஸ் தான் ட்விஸ்டே. ஆக்சுவலாக என்னால் முடியாது வாக்கிங்லாம், ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க என்கிட்ட சொல்லலை. நாங்கள் என் கசினோட போயிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்டேயும் நான் சொல்லியிருந்தேன், என்னோடய கசின் ஒரு பொண்ணு இருக்கா அவள்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன் ட்ரெக்கிங் இருக்காது, ஸோ நம்ம சும்மா சைட் சீயிங் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசி போயிருந்தோம். நான் ஷூ எதுவுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல, அவளையும் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா வாக்கிங்னா சும்மா ரோட்டில் நடந்து போகிற மாதிரி அப்படி தான் சொன்னாங்க. ஆனாலுமே எனக்கு ரூமில் வந்து தனியாக இருக்கணும், சரி வந்ததும் வந்துட்டோம் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டேன். பார்த்திங்க அந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா ரோடெல்லாம் ஆஃப் ரோடு தான், அங்கே ரோடே கிடையாது. அதுவும் நான் அந்த கிளிப்பும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. டால்ஃபின் நோஸ் போகணும் அப்படின்ற ஐடியா இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அங்கே எக்கோ பார்க்கிட்ட நாங்கள் ரூம் போட்டிருந்தோம், லேக்கு கொஞ்சம் பக்கத்தில். அங்கே எக்கோ பார்க்லேருந்து அந்த எக்கோ ஸ்பாட்லேருந்து நாங்கள் அந்த டால்ஃபின் நோஸ்க்கு போயிட்டு வர காரில் தான் போகணும். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு திரும்ப நடக்கணும், அப்படி நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 hours ஆச்சு, திரும்பி நாங்கள் ஏறுறதுக்கும் 1.5 hours. ஸோ டோட்டலாக 3 hours ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப காரில் வந்து ஒரு 10 minutes ஜேர்னி. ஸோ இது எல்லாமே இருந்தது, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோட்டில் இருந்து வாக்கிங் போகிற மாதிரின்னு சொன்னனால நான் போனேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நடக்கிறப்ப அதில் வந்து நான் இவங்களோட ஸ்லிப்பர் தான் போட்டிருப்பேன், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னோடய ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டேனால நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த ஸ்பாட் பார்த்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ட்ரெக்கிங் போனதும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, அவ்வளோ ஒரு டயர்ட்னஸோடு தான் நான் போனேன். இப்போ நான் வந்து அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் கொடைக்கானல் போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 week முன்னாடிலேருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கிடினஸாகவே இருந்தது. எனக்கு கிடினஸ் வந்து ஜென்ரல் ப்ராப்ளம், ஏன்னா கழுத்தில் வந்து அந்த லைட்டாக ஒரு மைல்டு ப்ராப்ளம் இருக்குது எப்பயுமே நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறனால. ஸோ அதனால் அந்த கிடினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்தாலே நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவேன். ஸோ 3 days லீவ் போட்டுட்டேன் ஆல்ரெடி, ஆஃபீஸ்க்கும் லீவ் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்போ தான் அந்த கொடைக்கானல் பிளான் வந்து வருது. அப்போது என்னால் எப்படி வர முடியும்னு தெரியல, ஏன்னா எனக்கு இது மாதிரி ரொம்ப கிடினஸாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இவங்க சொல்கிறாங்க சரி ஸ்பாட் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், போயிட்டு வந்தால் கொஞ்சம் சரியாயிரும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் போகிறேன், எனக்கு ட்ராவலில் எதுவுமே தெரியல. ஆனால் இறங்கி இந்த ட்ரெக்கிங் போகிறப்ப மட்டும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் சாப்பிடல, காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம், ஒரு 7:30 கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் திரும்ப தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினாலும் அங்கே வந்து அந்த டைமில் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் நாங்கள் சொல்லலை, ஏன்னா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ரெசார்ட்டில். ஸோ அங்கே ட்ரெக்கிங் போகிற இடத்துலையே ஒரு சின்ன ஷாப் ஒன்று இருந்துச்சு, அதுலேயுமே கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறப்ப தான் வந்து சாப்பிட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. ஸோ இந்த கிடினஸ் எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பக்கத்தில் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறப்ப இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு எடுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுத்து பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு, இது வந்து அன்பிளான்டு ப்ரெக்னென்சி. ஸோ அதோடு வந்து நான் ட்ராவலும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட்லேயும் என்னோடய ஜேர்னி இருந்திருக்கு. இந்த ஜேர்னி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிஜமாகவே எனக்கு பாடி அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. சரி வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே ஃபஸ்ட் பேபிக்கு தான் அந்த வாமிட்டு இதெல்லாம் இருந்துச்சு, ஏன்னா செகண்ட் பேபிக்கு வந்து இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது.
இதுக்கு ஒரு பிரேக் விட்டுக்கலாம் அந்த ஸ்டோரிக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த டால்ஃபின் நோஸ் ஸ்பாட்டு, அங்கே பசங்க உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு. அங்கே போய் நான் உட்காந்துட்டேன் வேறு தெரியாமல், என் ஆல்ரெடி கிடினஸ் இருக்குது, இந்த சைடும் ஒன்றும் இல்லை அந்த சைடும் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பாட்டில் ரொம்ப அன்சேஃபான ஒரு ஸ்பாட் இது. அப்புறம் என்னால் எப்படியாவது அங்கேருந்து எந்திரிச்சு வந்தால் போதும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை, ஆஸ் யூஷுவல் தேர்ட் மந்த்லேருந்து வாமிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஈவினிங் ஆனால் வந்து ரொம்ப டயர்டாயிடுவேன், வாமிட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபிஃப்த் மந்த் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உடம்புல அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்குது, பட் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட முடியுது, வாமிட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் விலாகோட ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.